ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல்லே நிறைய டீகன் கால்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். டீகன் கால்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, மீம் காயினில் வந்து சடனாக பம்ப் ஆகி வந்து 100x 200x வந்து நிறைய டோக்கன்ஸ் வந்து போகும். அதை வந்து கரெக்டான டைமில் பிக் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது தான் டீகன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரொம்ப ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ரேஷியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து நம்மளே நிறைய 100x கால்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் அந்த பாங்க் பாட் அப்படின்றத யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதை வச்சு நம்ம சேனலே நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் மேக் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து புல் எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஎஸ்சி செயின், எத்தீரியம் செயின், சோலனா செயின், பிளாஸ்ட் செயின் எல்லாத்தில் ட்ரேட் ஆகிற மீம் காயினே வந்து இன்ஸ்டண்ட்டாக ட்ரேட் எடுக்க முடியும். இதை தாண்டி இதில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ரக் ஆகிற மீம் காயின்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி நல்ல நல்ல மீம் காயின்ஸை மட்டும் ட்ரேட் எடுக்கிறது எப்படி, எப்படி இதுலேருந்து ட்ரேட் எடுக்கணும், எப்படி இதுலேருந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேத்தே வந்து நம்ம சேனலில் வந்து இந்த ட்ரேடிங் பாட்டுக்கான இயர்லி அக்சஸோட லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். இது எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. இயர்லி அக்சஸ் லிங்க் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களோட ரெஃபரல் லிங்க் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம சேனலில் வந்து அதுக்கான லிங்க் வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதை மாதிரி வந்து ஒரு பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அங்கே வந்து உங்களை வந்து லாகின் பண்ண சொல்லும். ஜஸ்ட் லாகின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா க்ரோமில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இது வந்து உங்கள் டெலகிராமோட இன்டெகிரேட் ஆயிருக்கும். நீங்கள் கொடுத்த உடனே வந்து கனெக்ட் வித் யூர் டெலகிராம் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் டெலகிராமோட கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து பேஸ் செயின், சொலனா செயின், எத்தீரியம் செயின், பிஎஸ்சி செயினில் ட்ரேட் ஆகிற புதுசாக கிரியேட் ஆகிற எல்லா மீம் காயின்ஸ்லையும் வந்து ட்ரேட் எடுத்துக்க முடியும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படி ட்ரேட் எடுக்கணும் எல்லாத்தையும் வந்து நான் சொல்கிறேன். முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொலனா செயினில் தான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா சொலனா செயினில் வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை தாண்டி சொலனாவில் வந்து நிறையா டோக்கன்ஸ் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. நிறையா டோக்கன்ஸ்லேருந்து வந்து மில்லியன் மில்லியனாக வந்து நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி டிமகா அப்படின்ற ஒரு டோக்கன்லேருந்து நிறையா பேர் வந்து 1 SOL 2 SOL இன்வெஸ்ட் பண்ணி 1000 SOL 2000 SOL வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மாதிரி டோக்கன்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணோன்னே எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபண்டு ஆட் பண்ணணும். ஃபண்டு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே வந்து வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருக்கும். அந்த வேலட் அப்படின்ற காலம் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த செயினில் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஆட் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் அட்ரஸ் வந்து இங்கே காட்டும். அதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச்லேருந்து வந்து கொண்டு வர போகிறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் வித்ட்ரா அப்படின்னு கொடுத்து இந்த அட்ரஸை வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வர போறீங்களோ அதை வந்து அங்கே என்டர் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபண்ட் வந்து இங்கே வந்து ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? நியூ பேர்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே நியூ பேர்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த செகண்டில் வந்து புதுசு புதுசாக கிரியேட் ஆகிற டோக்கன் எல்லாமே அங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே 4 செகண்ட் 5 செகண்ட் கிரியேட் ஆன டோக்கன்ஸ் எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து நியூ பேர்ஸ். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பம்ப் விஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பம்ப் விஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொலனா செயினுக்கு மட்டும்தான். இந்த பம்ப் விஷனில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்குது. நியூ கிரியேஷன், அபவுட் டு கிராஜுவேட், கிராஜுவேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். நியூ கிரியேஷன்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து அந்த டோக்கன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அபவுட் டு கிராஜுவேட் அப்படின்னா வந்து நீங்கள் பம்ப் டாட் ஃபன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பம்ப் டாட் ஃபன் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் டோக்கன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எப்படி அப்படின்னா வந்து ஒரு சர்டைன் மார்க்கெட் கேப் வர வரைக்கும் அதில் ட்ரேட் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து அதை அப்படியே ரேடியம்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அபவுட் டு கிராஜுவேட் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60K மார்க்கெட் கேப்க்கு கம்மியாக இருக்குது. அதாவது வந்து ஒரு 35K 50K ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் கேப் இருக்குது அப்படின்னா வந்து இந்த அபவுட் டு கிராஜுவேட்டில் இருக்கும். இது ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரேடியமில் லிஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். தேர்டாக பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிராஜுவேட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 60K தாண்டி அதுக்கப்புறமேட்டு ரேடியமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டோக்கன் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கிராஜுவேட்டட் அப்படின்றதுல இருக்கும். ஓகேவா? இது என்ன கான்செப்ட் அப்படின்னு புரியல அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஃபியூ மந்த்ஸாக பம்ப் டாட் ஃபன் அப்படின்ற மாதிரி சொலனா செயினில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. அதில் ஈஸியாகவே நீங்கள் டோக்கனை கிரியேட் பண்ண முடியும். எப்படி டோக்கன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் டோக்கன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தனியாக வந்து மேக் பண்ணி போடுறேன். அதில் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டோக்கன்ஸ் எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அது வந்து ஒரு 30K 50K வரைக்கும் ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த அபவுட் டு கிராஜுவேட்டில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு 50K 60K தாண்டிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து டெக்ஸ், அதாவது ரேடியம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து இந்த கிராஜுவேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டெக்னிக்கல் டேம்லாம் உங்களுக்கு
தேவையில்லை. இப்போ இதுலேருந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த பம்ப் விஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நியூ கிரியேஷன். நீங்கள் நியூவாகவே கிரியேட் ஆகும் போதே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த நியூ கிரியேஷன் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டோக்கன் கீழேயும் வந்து பம்ப் டாட் ஃபண்டில் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே டேப்லெட் சிம்பிள் இருக்கும். அவங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா எக்ஸ் சிம்பிள் இருக்கும். அவங்களுக்கு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த சிம்பிள் இருக்கும். டெலகிராம் இருக்குன்னா டெலகிராம் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஆப்ஷன். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹியூமன் சிம்பிள் இருக்குல்ல, அது வந்து டோட்டல் ஹோல்டர். அந்த டோக்கன் கிரியேட் ஆகி 20 செகண்ட் ஆகுது, 28 ஹோல்டர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வீன் இருக்குது, வால்யூம். வால்யூம் அதாவது வந்து கிரியேட் ஆகி 30 செகண்டில் வந்து $3,000 வந்து வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மார்க்கெட் கேப். இதுதான் வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம். ஓகேவா? மேலே வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப் 10 ஹோல்டர்ஸ். அதாவது வந்து ஒரு 100 பேர் அந்த டோக்கனை ஹோல்டு பண்ணுறாங்க, அதில் வந்து டாப் 10 ஹோல்டர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் இந்த கேட் சிம்பிள் இருக்குல்ல, அது வந்து டேவோட வேலட். அதாவது அந்த டோக்கன் கிரியேட் பண்ணவங்கள்ட்ட மட்டுமே எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதெல்லாம் வச்சு தான் ஒரு டோக்கனை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ டோக்கன்ஸ் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கா, இதில் நம்ம வந்து நல்ல டோக்கன் எது அப்படின்னு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா அபவுட் டு கிராஜுவேட்லேருந்து தான் வந்து டோக்கனை வந்து சூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டோக்கன் வந்து அபவுட் டு கிராஜுவேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த டோக்கன் கிரியேட் ஆகிருக்கு. டாப் 10 ஹோல்டர்ஸ் வந்து 30% வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. டேவே 6% வச்சுருக்காங்க. 3% இன்சைடர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்சைடர்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, டேவே வந்து வேறு வேறு வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து டோக்கன் ஹோல்டு பண்ணுவாங்க. ஓகேவா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் ஹோல்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதே மாதிரி இந்த புல்லெக்ஸை யூஸ் பண்ணி எத்தனை பேர் ட்ரேட் எடுத்திருக்காங்க, வால்யூம் எவ்வளோ இருக்குது, மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சா? இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி டோக்கனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பம்ப் டாட் ஃபண்டில் கிரியேட் ஆன டோக்கன் மட்டும் வேணுமா, மூன் ஷாட்டில் கிரியேட் ஆனது வேணுமா? மூன் ஷாட் அப்படின்றது வந்து டெக் ஸ்க்ரீனர் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த டெக் ஸ்க்ரீனர் வந்து அவங்க ஆஃபிஷியலாக லான்ச் பண்ணது தான் வந்து இந்த மூன் ஷாட். அதிலேயே நீங்கள் வந்து டோக்கன் லான்ச் பண்ண முடியும். ரெண்டு டோக்கனையும் நான் டிக் பண்ணிக்கிறேன். கீழே வந்தீங்க அப்படின்னா பாண்டிங் கவுன்னு சொல்லுவாங்க, டேவ் ஹோல்டிங். டேவ் ஹோல்டிங் வந்து நான் என்ன வைப்பேன் அப்படின்னா மினிமம் 2%லேருந்து மேக்ஸிமம் 5% வரைக்கும் தான் டேவ் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருவேன். ஹோல்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 ஹோல்டராக ஒரு டோக்கனுக்கு இருக்கணும். ஒரு 20 ஹோல்டராக இருந்தால் தான் வந்து டோக்கனை புஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி என்னோட ஐடியாலஜி. நெக்ஸ்ட் வால்யூம் வந்து அட்லீஸ்ட் ஒரு $2,000 வந்து வால்யூம் நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுறேன். மார்க்கெட் கேப் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் 15,000, அதாவது வந்து 15,000 கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க டோக்கனாக தான் நான் சூஸ் பண்ணுவேன். ரொம்ப அதிகமாக போயிருச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து மல்டிபிளெக்ஸ் ப்ராஃபிட் பார்க்குறது வந்து கஷ்டமாக இருக்கும். இதை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா வித் அட்லீஸ்ட் 1 சோஷியல் அப்படின்றத வந்து டிக் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு சில டோக்கன்லாம் சும்மா ரக் பண்ணுறதுக்காக வந்து கிரியேட் பண்ணுவாங்க, எந்த ஒரு சோஷியலுமே இல்லாமல் கிரியேட் பண்ணிட்டு டக்குன்னு டம்ப் அடிச்சுட்டு போவாங்க. ஸோ வித் அட்லீஸ்ட் 1 சோஷியல் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை அப்படின்றத கொடுத்தோம்னா என்னோட ஃபில்டர் வந்து செட் ஆயிருச்சு. செட் ஆனதுக்கப்புறம் அந்த க்ரைட்டீரியாலாம் ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி டோக்கன்ஸை மட்டும் எனக்கு இப்போ இங்கே காட்டும். ஓகேவா? இதில் இருந்து நான் எப்படி டோக்கனை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 9 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணது, 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணது எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணிடுவேன். இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த க்ரைட்டீரியாலாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஏதாவது டோக்கன் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஏன் அப்படின்னா இந்த பம்ப் டாட் ஃபண்ட்லாம் ரொம்ப லேட்டான டோக்கன்ஸ் எல்லாம் பின்னாடி போயிடும். ஸோ யாருக்கும் காட்டாது, ட்ரெண்ட்லேயே இருக்காது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ கரண்ட்டாக வந்து எதுவும் டோக்கன் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்பேன். இன்கேஸ் அந்த க்ரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஏதாவது டோக்கன் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இப்போ 52 மினிட்ஸ்க்கு முன்னாடி இது கிரியேட் ஆயிருக்கு, பட் இதையுமே ஸ்கிப் பண்ணிடுவேன். ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் நான் மேக்ஸிமம் எடுத்துக்குவேன். இப்போ 52 மினிட்ஸ்க்கு முன்னாடி இது ட்ரேட் ஆயிருக்கா, இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே டேவ் வந்து பாட், டேவ் சோல்டு, அதாவது டிஎஸ்ன்னு போட்டிருந்தா டேவ் சோல்டுன்னு அர்த்தம். அந்த டேவ் வந்து கிரியேட் பண்ணவனே வந்து செல் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமேட்டு வந்து அதில் இருக்கிற ஹோல்டர்ஸ் தான் வந்து இதை புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். டிஎஸ் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இல்லை இங்கே செக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, ஓனர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்பி பேர்ன் பண்ணிட்டாங்களா, டாப் 10 ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேவா? இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடோட டீட்டெயிலு, ஹோல்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலு, டாப் ட்ரேடர் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தாங்க, அதாவது எவ்வளோக்கு வாங்கினாங்க, எவ்வளோக்கு செல் பண்ணாங்க, அதோட டீட்டெயில் எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்க முடியும். எல்லாம் ஓகே, நான் இதை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இங்கே பை செல் காலமும் இருக்கும். இங்கே ஆடிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 8 out of 8 இருக்கு ஆடிட்டில் அப்படின்னா கூட வந்து கொஞ்சம் சேஃபான டோக்கன் சொல்லலாம். பட் கொஞ்சம் தான் சேஃபான டோக்கன், 100% சேஃபுன்னு கிடையாது. 8 out of 8 இருக்குது அப்படின்னா இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமேட்டு எல்லாம் ஓகே, இதில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ பை அப்படின்றது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ட்ரேட் எடுக்க போகிறீங்க, உங்கள்கிட்ட வந்து இப்போ 0.1 சொல்லனாக்கு எடுக்கணும் அப்படின்னா கொடுத்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கரண்ட் ப்ரைஸில் பை ஆயிரும். பை ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோக்கன் வந்து பம்ப் ஆகிட்டே போகுது, நல்லா பம்ப் ஆகுது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே 10K-11K போயிருச்சு. ஸோ பை ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து அதை செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த செல் காலமில் போயிட்டு எத்தனை பர்சன்டேஜ் செல் பண்ணுமோ அதை கொடுத்துட்டு செல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிரும். இதை வச்சு தான் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போ வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நல்ல நல்ல டோக்கன், நிறைய டோக்கன் வந்து இப்போ 10K 20K வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து
வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் டாலர் மார்க்கெட் கேப்லலாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் கூட வந்து நான் எடுக்கலை, பட் எக்ஸாம்பிள் ட்ரேட்ஸ் வந்து நான் பார்த்தது எல்லாத்தையும் கூட டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதில் தான் வந்து இப்படி வந்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் இதுக்கான லிங்க் இருக்குது, ட்ரஸ்ட் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சின்ன அமௌண்ட்டை கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்குது. ஏன் அப்படின்னா எப்போ வேணால் டோக்கனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது, பட் இன்கேஸ் கிளிக் ஆகுது அப்படின்னா வந்து இதில் வந்து ஹியூஜாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணிட்டு ப்ராப்பரான டோக்கனாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் ஓகே இதில் ட்ரேட் எடுக்கலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து இதில் வந்து ட்ரேட் எடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு இவ்வளோலாம் வந்து டைம் இல்லை, நீங்களே ட்ரேட் கொடுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. நான் ட்ரேட் கொடுக்க நான் ரெடியாக தான் இருக்கேன், பட் லாஸ் ஆச்சு அப்படின்னா வந்து நீ கொடுத்த ஒன்றால் தான் லாஸ் ஆச்சு, ஒன்றால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டேன் அதனால தான் லாஸ் ஆச்சு அப்படின்னு என்ன ப்ளேம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நானே கால்ஸ் கொடுக்கறதுக்கும் ரெடி தான், ஓகேவா? பட் நான் கொடுக்குறேன், பட் ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குது, எல்லா ரிசர்ச்சும் நீங்கள் தான் பண்ணி ட்ரேட் எடுக்கணும், ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் ட்ரேட் எடுக்கிறது எடுக்காதது உங்களோட விருப்பம். முடிஞ்சளவு இதில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி தான் லான்ச் ஆயிருக்கு, பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 230K இருக்குது. கரெக்டாக நீங்கள் வந்து லான்ச் ஆகும்போதே இந்த நியூ கிரியேஷனில் தான் லான்ச் ஆயிருக்கும். அப்பயே நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட்டில் நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்றது நீங்களே பாருங்கள். இது பாருங்கள் 280K இருக்குது. ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட் இதில் என்ன ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றதுக்கு போனீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா செயின்லையும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற டோக்கன் எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டும், ஓகேவா? ட்ரெண்டிங் அப்படின்றதில் போயிட்டிங்க அப்படின்னா சொலானா செயினில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற டோக்கன், அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அர்பிட்ரம் செயினில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற டோக்கன், ஒவ்வொரு செயின்லையும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற டோக்கன், அது என்ன மார்க்கெட் கேப், என்ன லிக்விடிட்டி, எவ்வளோ வால்யூம் எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டும். இதில் கெய்னர்ஸ், லாசஸ், ரீசன்ஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்த்துக்க முடியும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் வந்து காட்டுறதுக்காக வந்து அதாவது வீடியோவில் காட்டுறதுக்காக ஒரு சில ட்ரேட்லாம் நேற்று எடுத்திருந்தேன், அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து போட்டிருக்கேன், ஓகேவா? இப்போ கூட ஒன்று எடுத்தேன், பட் அது எனக்கு லாஸில் போயிருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வைஃப் அப்படின்ற ஒரு டோக்கன் எடுத்தேன், $21 எடுத்தேன், ஒரு 12% ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணேன். ஃப்ளக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட், அதாவது 0.1 SOL வந்து ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு டோக்கன் எடுத்தேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணேன். இதில் லாஸும் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் லாஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபண்டை நான் வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.